ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி டைம் சேவ் பண்ணுறது, இது எனக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். சார்ட் பேப்பர்னுடைய அந்த சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே 48 சென்டிமீட்டர் இருக்கும். அதை 8 சென்டிமீட்டரால் டிவைட் பண்ணோம்னா 6 பாக்ஸஸ் வரைஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம 56 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா, அதையும் 8 சென்டிமீட்டருக்கு நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து 7 பாக்ஸ் கிடைக்கும். டோட்டலி 6 × 7 42 பாக்ஸ் இந்த சார்ட் முழுக்க நமக்கு இருக்குது. அடுத்து இந்த மாதிரி கலர் டேப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த டேப் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் டேப், வாஷி டேப் நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இந்த லைன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா, கலர் கலராக இந்த டேப்ஸை வந்து ஒட்டிடுறேன். ஸோ உங்ககிட்ட ஒரே கலர் தான் இருக்குன்னா நீங்கள் அதுவும் ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுடைய சாய்ஸ் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுமோ, இந்த லைன்ஸை வந்து மறைக்கிற மாதிரி, ப்ராடாக தெரிகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிடுறோம். ஸோ என்டையர்லி எல்லா லைன்ஸுமே நான் இந்த வாஷி டேப்பை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்போ படிக்கிறது, எப்போ மற்ற வேலையை பார்க்குறதுன்னு இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது, அம்மா அப்பாவே எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதுக்கப்புறமா வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளாக இருந்தால் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பேப்பர் டேப் நம்ம எடுத்துகிட்டு இந்த சார்ட்டினுடைய 4 கார்னரையும் நீங்களே இப்போ பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்கேன். ஸோ இது இன்சுலேஷன் டேப் இல்லை செலோ டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் டேப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அடுத்து இந்த மாதிரி காரிகேட்டட் ஃபோம் ஷீட், இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரிகேட்டட் ஷீட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சார்ட் பேப்பரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நார்மல் ஃபோம் ஷீட் இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. இதில் டீட்டெயில் இருக்குது அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதில் கம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். எதர் ஃபெவிபாண்ட் இல்லைனா நார்மல் க்ளூவே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃபோம் ஷீட் மேக்ஸிமம் ஒட்டுறதுக்கு பாருங்கள், ஏன்னா அதுதான் நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பண்ணுற அந்த டாஸ்க்குக்காக. அடுத்து கலர்ஃபுல் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வித் ஸ்டிக்கர். இது பின்னாடி ஸ்டிக்கரோடவே இருந்துச்சு. ஸோ தட் நம்ம எப்படி கட் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதையும் நான் எடுத்திருக்கேன். இதில் 8 சென்டிமீட்டருக்கு அடங்கின மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் பாட்டிலினுடைய அந்த மூடி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறோம். 7 சர்க்கிள் ஒவ்வொரு கலர்டு ஃபோம் ஷீட்லையும் ட்ரா பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் பார்க்குறதுனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லானதாக இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கே ப்ரைட் அண்ட் வைப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணிட்டேன். இதில் 7 கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் ரோஸ் கலர்லேயும் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயும் இதே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லோ கலர்லேயும் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. அடுத்து இதுலேயே கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் கொஞ்சம் கோகோ பீட் டெக்ஸ்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோம் ஷீட், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது துணி மாதிரி. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு சர்க்குலராக. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிட போகிறோம். அதுக்காக ஒவ்வொரு கலரையும் லைனாக அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட்னு, அதை இப்போ உங்களுக்கு பிரித்து நான் காட்ட போகிறேன். இது பாருங்கள், அழகாக இந்த ஃபோம் ஷீட் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்குது, நல்லா ஓட்டுது. அதனால் நீங்கள் இதில் கம் யூஸ் பண்ணி ஓட்டணும்னு அவசியமே கிடையாது. இதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு லைனுக்குமே ஒரே கலராக நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர், நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லோ கலர், அதுக்கப்புறமா ரோஸ் கலர் வந்து வச்சிட போகிறேன். ரோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து அந்த இன்னொரு அந்த ஆரஞ்சு ஷெல்லோவாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு கடைசியாக வயலட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, வாரத்தில் இருக்கிற இந்த 7 நாளையும் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் டேப்லேயோ இல்லைனா பேப்பர்லேயோ இப்படி டார்க்காக பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணி எழுதி ஒட்டிடுங்க சரிங்களா. அதுக்காக தான் அந்த ப்ரௌன் கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கிறது. இப்போது பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தினுடைய டேட்ஸ், 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆனால் 35 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை சார்ட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 31 பேப்பர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் மந்த்துக்கு ஏற்ற மாதிரி. 30 டேஸ் இருக்கிற மந்த்னா 30. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிளை 24 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை நம்ம 8 டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் 3-3 டிவைட் பண்ணோன்னா 24 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இந்த 24 என்னென்னா ஒரு நாளினுடைய 24 மணி நேரம். ஸோ மிட் நைட்லேருந்து நம்ம ரயில்வே டைம் படி, ரயில்வே டைம் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா
12 to 12 அப்படின்ற மாதிரி 1 to 12 திருப்பி 1 to 12 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க AM PM. இப்போது இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்கை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எழுதிடுங்க. ஸ்லீப்பிங் டைம் நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 4 மணிக்கு, 4 மணிலேருந்து எழுந்துட்டு 5 மணி வரைக்கும் எக்ஸசைஸ், 6 மணிக்கு படிக்கணும், 7 மணிக்கு குளிக்கணும், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும், 9 மணிக்கு வேலைக்கு போகணும் இல்லை ஸ்கூலுக்கு போகணும் இல்லை வேறு ஏதாவது என்னென்ன டாஸ்க் இருக்கோ அது ஒரு நாள் முழுக்க நம்ம இந்த மாதிரி அழகாக செட் பண்ணி இந்த வளையத்துக்குள்ளே, அதாவது வட்டத்துக்குள்ளே நம்ம அழகாக இந்த மாதிரி வரைஞ்சிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்னொரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும் இல்லையா, போர்ட் பின்ஸ்னு சொல்லுவோம், இந்த போர்ட் பின்ஸை நம்ம எடுத்துடலாம். போர்ட் பின்ஸ் இல்லாதவங்க குண்டூசி இருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு நாளுக்கும் அந்த டாஸ்க் என்னவோ அது செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஒரு வாரத்துக்கு நம்மளால் பிளான் பண்ண முடியும், ஒரு மாதத்துக்கெலாம் பிளான் பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான நாள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமைண்டராக நமக்கு வேணும்னா கூட இதில் அழகாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த பாருங்கள், இன்றைக்கி இதெல்லாம் வந்து டாஸ்க் அப்படின்றத நம்ம செட் பண்ணி நம்ம மைண்டுக்கு வச்சுடுறோம். இது வந்து டைம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளை தடுக்கும், இந்தந்த நேரத்துக்கு இது தான் பண்ணணும் அப்படின்றது. சில நேரத்தில் நம்ம வந்து சில டாஸ்க்கு முடிச்சிருப்போம், சில டாஸ்க்கு முடிச்சிருக்க மாட்டோம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெட் அண்ட் க்ரீன் பென்சில், ஓகேவா, ஸ்கெச் பென் எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு க்ரீன் கலரில் நம்ம பென்சில் பண்ணிடணும். அதே மாதிரி டாஸ்க் முடிக்கலை, ஏதோ காரணத்துக்காக இன்றைக்கி என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலைனா அதை ரெட் மார்க் போட்டுருங்க. எண்ட் ஆஃப் த டே நைட்டு தூங்க போகும்போது அந்த டாஸ்க்கை நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படாமல், இந்த டாஸ்க்கை இன்றைக்கி முடிக்க முடியல ஆனால் திருப்பி இன்னொரு நாள் நம்ம இதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற பாசிட்டிவ் அப்ரோச்சோட தூங்க பாருங்கள். ஸோ இதை டெய்லி நீங்கள் பழக்கப்படுத்த உங்களோட டைம் அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். தெரியாமல் நிறைய நேரம் நம்ம வீணடிக்கிறோம் இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய நாளில் நம்மளே எப்படி வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த சூப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்றத நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஒரு வாரம் முழுக்க நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் மார்க் அதிகமாக இருக்கா இல்லை ரெட் மார்க் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ரெட் அதிகமாக இருந்தால் அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்னொரு பிளானையும் நீங்கள் பண்ணி வச்சுடுங்க. ஸோ தட் நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய டேவை ட்ராக் பண்ண முடியும். ஸோ தான் நம்ம டைம் வேஸ்ட் ஆகலை அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு மந்த்துக்கு அந்த டே வந்து எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ உதாரணத்துக்கு ஆகஸ்ட் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தான் நான் மண்டேயில் ஃபஸ்ட்டு அந்த ரிங் வச்சுருக்கேன், 2, 3, 4, 5 31 வரைக்கும் டேஸ் நான் வந்து அழகாக நம்பரிங்கில் போட்டுட்டேன். இது மாதம் மாதம் நீங்கள் அழகாக இந்த டேட்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் டேப்பில் நான் வரைஞ்சி அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி ஒட்டியிருக்கேன். ஸோ ஈஸியாக அந்த ஃபோம் ஷீட்லேருந்து இங்கே டிட்டாச் பண்ணிவிட்டு புது டேட்டை வந்து அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதையே அப்படியே எடுத்து அந்த ஸ்டிக்கரை எடுத்து நீங்கள் அடுத்த மாதத்துக்கு எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப்ஸ் வேலைக்கும் போகிறீங்க, வீட்லேயும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அதெல்லாம் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப உதவும். அதனால் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஹாப்பினஸை தொலைக்கிறோம் அப்படின்றது மாதிரி. அதனால் நம்ம ஹாப்பினஸை திருப்பி கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நம்ம டைம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.